எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பால் குடிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் இஞ்சி பாலை எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கொடி போல இடை தளி போல நடைன்னு சொல்லுவாங்க அப்படி சிக்கன்னு சுறுசுறுன்னு இருக்கிறதுக்கு இஞ்சி பால் எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறேன் ஒரு நபர் ஒரு வேலைக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு இஞ்சி பால் எப்படி செய்யலாம் ஆள்காட்டி விரல் பருமனில் சிறிது துண்டி இஞ்சி எடுத்துங்க அதை தோலை சீ விட்டு நல்லா இஞ்சியை நசுக்கிட்டு சதச்சிட்டு அதை ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த இஞ்சியில் உள்ள சாறு அனைத்தும் தண்ணியில் வந்த பிற தண்ணியில் இறங்கின பிறகு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு ஒரு அரை டம்ளர் காய்ச்சி பால் எடுத்துங்க அதோட வடிகட்டிய சாரையும் சேர்த்து இனிப்புக்காக பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை வெல்லம் தேன் இதில் ஏதாவது ஒன்றை கலந்து குடிங்க அவ்வளவுதான் இஞ்சிப்பால் தயாராயிடுச்சு இந்த இஞ்சிப்பாலை காலையில வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் இப்படி இஞ்சிப்பாலை தினமும் குடிக்கிறனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல் சுத்தமாகும் சளியை ஒழிச்சு குட்டிடும் வாயு தொல்லை என்பது வரவே வராது தேவையில்லாத கொழுப்பு பொருளை கரைச்சிரும் தொப்பை வயிற்றுக்காரர்கள் தொப்பைக்கு விடை கொடுத்துடலாம் அதிகமாக எடை இருந்தா படிப்படியாக குறைஞ்சிரும் ஒல்லியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இதை குடிக்கலாம்

மழை வாயில் புண் எரிச்சல் இருக்கிறவங்க இது கண்டிப்பா தவிர்ப்பது நல்லது மீதி பேர் தாராளமா குடிக்கலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ